ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாவக்காய் ட்ரை ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது 1/4 கிலோ பாவக்காய் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த சைஸில் கழுவிட்டு நம்ம பாவக்காயை எப்போவுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மேலேயே வந்து நம்ம கழுவிட்டு அரியணும். ஏன்னா அரைத்த பிறகு கழுவிட்டு அரியக்கூடாது. அதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் சால்ட் உப்பு, 4 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள், இது தேவையான அளவு எண்ணெய். இப்போ வந்து நம்ம அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது வாணல் வச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது ஒரு 5 ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கோம். இப்போது இந்த அறுத்து வச்சுருக்கேன் பாவக்காயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும். இப்போது இந்த பாவக்காயை போட்டுட்டு அதை நல்லா அந்த எண்ணெயில் வந்து படுற மாதிரி கிளறிட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயோடு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் சால்ட்டும் நம்ம போட்டு அது நல்லா ட்ரையாக ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ இது கொஞ்சம் வந்து அந்த ஆயிலோட மிங்கிளாகி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் மீடியமாக தீ வச்சுட்டு கிட்டே இருந்து பார்த்தாக்கா இந்த ஆயிலோட அது நல்லா ஃப்ரை ஆகி வர்றது நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வரணும், இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் தான் இதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ உப்பும் அந்த மசாலாவும் போடணும். நாலு ஸ்பூன் போட்டாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு. இப்போது இதை வந்து நம்ம நல்லா கிளறி விட்டு அதோட நல்லா மிங்கிள் ஆகி அது நல்லா ட்ரையாக நல்லா ஃப்ரை ஆகி நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அது நல்லா எல்லாம் மிங்கிள் ஆகி வரட்டும், நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கிட்ட இருந்து கவனித்து செய்யணும். இப்போது பாருங்கள், நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா மீடியமாக வச்சுட்டு நம்ம விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக மாறி நல்லா முறுமுறுன்னு ட்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாகி நம்ம இறக்கிட வேண்டியதான், சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிளும். இங்கே பாருங்கள், நல்லா தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இது போல் நல்லா ட்ரை ஆகி நல்லா முறுமுறுன்னு வரும். இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸில் போட்டும் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம குழம்பு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சாப்பிடணும், தொட்டு சாப்பிடணும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.